அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் தொய்யக்கீரையில தான் செய்ய போறோம். ஸோ இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அதுல ஒரு 7 பச்சை மிளகாய் வந்து நான் இதுல சேர்த்திருக்கேன். தண்ணீர் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு 3 கைப்பிடி அளவு தொய்யக்கீரை நான் வந்து சேர்த்திருக்கேன். இதை வந்து காட்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து கீரைகளின் ராணின்னு சொல்றாங்க. இதுல இதை வந்து நம்ம உடலை சரி செய்யறதுக்கான நிறைய மெக்னீசியம், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ இதுல ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதை லைட்டா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணீர் எல்லாமே வத்திருச்சு. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கீரையும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்க, நான் எடுத்துக்காட்டுறேன், நல்லா கசகசனே நல்லா கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு ஓரமா எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில பாத்தீங்கன்னா 1.5 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இடிச்ச பூண்டு பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பல் வந்து நான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் அளவு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவு பாத்தீங்கன்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கீரை கூட சேர்க்கறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு 3-4 பச்சை மிளகாய் வந்து நான் எடுத்துக்க போறேன். ஏன்னா இது ஆல்ரெடி கொதிச்சிருக்கு, இதோட எசன்ஸ் எல்லாமே இதுல இறங்கி இருக்கும். இனி கடையும் போது பாத்தீங்கன்னா காரம் ஜாஸ்தி ஆயிருங்கிறதுனால நான் எடுத்துட்டேன். இப்ப நம்ம தாளிப்பை இதுல சேர்த்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டீங்கன்னா சுவையான கீரை கடையல் வந்து தயாராயிரும். இது நீங்களும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இது டேஸ்டா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை கீரைகளின் ராணின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம உடலை வந்து சரி செய்யறதுக்கும் உடல் உபாதைகளை வந்து நீக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை சாதம், சுடுசாதம் கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.